அல்ஹம்துலில்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு அம்சங்களில் அறிஞர்களுக்கு மத்தியில் ஆதாரங்களின் அடிப்படையில் ஏகோபித்த ஒரு நிலைப்பாடு காணப்படுகிறது. ஒன்று, அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்த ஆண்டு ஆமுல் ஃபீல், அதாவது அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் என்ற சூராவில் சொல்லப்படுகிற வரலாறு நிகழ்ந்த ஆண்டிலே அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்தார்கள் என்பதில் கருத்தொற்றுமை காணப்படுகிறது. இமாம் இப்னுல் கையும் ரஹிமஹுல்லா அவர்கள் அதனை குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாள் தினத்தை பொறுத்த வரைக்கும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் திங்கட்கிழமை நோன்பு தொடர்பாக கேட்கப்பட்டது. அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ராக யோமுன் உலித்துஃபி, அந்த தினத்தில் தான் நான் பிறந்தேன் என்று சொல்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே வருகிற செய்தி. இந்த இரண்டு அம்சங்களிலும் ஏகோபித்த ஒரு நிலைப்பாடு காணப்படுகிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மாதத்தில் எத்தனையாவது நாளில் பிறந்தார்கள் என்பதில் உடன்பாடான ஊர்ஜிதமான உறுதியான எந்த தகவலும் கிடையாது. இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லா அவர்கள் இதனை குறிப்பிடுகிறார்கள். சில அறிஞர்கள் ரபியுல் அவ்வல் 12 நாள் என்றும், சிலர் ரபியுல் அவ்வல் 18 நாள் என்றும், சிலர் ரமலானுடைய மாதம் என்றும், சிலர் ஷபானுடைய மாதம் என்றும் பல கருத்துக்கள் சொல்லுவதை பார்க்கிறோம். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் பிறக்கின்ற பொழுது நபியாக பிறக்கவில்லை. எனவே அந்த நேரத்தில் அந்த வரலாறுகள் முக்கியமான வரலாறாக பார்க்கப்படவில்லை. 40 வயதுக்கு பிறகு பார்க்கப்பட்டதை போன்று அதனால் அது தவறிப்போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரத்தில் சமகாலத்தில் பல சகோதரர்கள் இந்த பிறந்த தினம் என்று அவர்கள் ஒரு தினத்தை நினைத்து கொண்டு அதற்கென்று விசேடமான சில அமல்களை செய்து கொண்டு அதனை பெரும் ஒரு பெருநாள் தினமாக கொண்டாடி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இதனை பொறுத்த வரைக்கும் 5 காரணங்களுக்காக கண்டிப்பாக இந்த கொண்டாட்டங்கள் தவிர்ந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது அம்சம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மாதம் எத்தனையாம் திகதி பிறந்தார்கள் என்பதில் ஊர்ஜிதமான எந்த தகவலும் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது ஒரு விடயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 63 வருட வாழ்க்கையில் ஒரு நாளாவது நான் இத்தனையாம் ஆண்டு இந்த மாதத்தில் இந்த திகதியில் இந்த நாளில் பிறந்தேன் என்று பிறந்த தினத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து எந்த கருத்துக்களையும் பேசவில்லை, குறிப்பிடவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது ஒரு அம்சம், சஹாபாக்களோ தாபியின்களோ நல்லறிஞர்கள் இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் ஷாஃபி, இமாம் அஹ்மத், அதே போன்று இமாம் சுஃபியானு தௌரி, இமாம் ஜுஹுரி, இமாம் மௌசாயி, இவ்வாறான எங்களுடைய மூத்த அறிஞர்கள் முன்மாதிரிகள் யாருமே இந்த தினத்தை விசேட தினமாகவும் அதற்கென்று பிரத்யேகமான அமல்களையும் செய்யவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான்காவது காரணி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு சின்ன நல்ல விடயங்களை கூட சொல்லிவிடாமல் மரணிக்கவில்லை. எல்லாவற்றையும் சொல்லியிருக்கிறார்கள். அவ்வாறான தூதர் பிறந்த தினம் தொடர்பாக எந்த கருத்துக்களையும் பேசவில்லை என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை நல்ல ஒரு அம்சமாக பார்க்கவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியான ஒரு விடயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த திகதியில் ஒருமித்த ஊர்ஜிதமான கருத்துக்கள் கிடையாது. ஆனால் இறந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் ரபியுல் அவ்வலில் 12 நாளில் திங்கட்கிழமை மரணித்தார்கள் என்பது ஆதாரங்களின் அடிப்படையில் கருத்து வேறுபாடு இல்லாத ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. உதாரணமாக மாற்று மத ஒருவர், வரலாறு தொடர்பான அறிவு கொண்ட ஒருவர் இந்த கொண்டாட்டங்கள் செய்பவர்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் ஏன் இந்த கொண்டாட்டங்கள் செய்கிறீர்கள்? அப்பொழுது இந்த சகோதரர்கள் சொல்கிறார்கள், அத்தினத்தில் தான் எங்களுடைய தூதர் பிறந்தார் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது அவர் சொல்லுவார், உங்களுடைய தூதர் இந்த தினத்தில் பிறந்தார் என்பது ஆதாரங்களின் அடிப்படையில் பலவீனமான செய்தி, ஆனால் உங்களுடைய தூதர் இதே தினத்தில் மரணித்தார்கள் என்பது ஊர்ஜிதமான செய்தி. எனவே உங்கள் கொண்டாட்டம் மரணத்திற்கான கொண்டாட்டமா பிறப்புக்கான கொண்டாட்டமா என்று கேட்டால் அல்லாஹு தாலா எங்களை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை எங்களுடைய உயிரிலும் மேலாக நாங்கள் நேசிக்க வேண்டும். அந்த நேசம் இஸ்லாமிய வரையறைக்குள் அமையப்பெற வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல அம்சங்களில் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு தாலா இம்மனைவரையும் சேர்த்து விட வேண்டும். நல்ல விடயங்களில் தொடர்ந்து இணைந்தே பயணிப்போம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.